வீணா வாயை கொடுத்து புண்ணாக்கி கிட்ட வெங்கடேஷ் பட் விஜய் டிவி குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்க்கு ரங்கராஜா வம்புக்கு எழுத்து போட்ட ட்வீட் தான் இப்போ இணையத்தில் வைரலாகுது. ஆக்சுவலாக இந்த குக்கு வித் கோமாளி சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதுவே இந்த சீசனை இப்போ அஞ்சாவது சீசன் வரைக்கும் கொண்டு வந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சையாகவே மாறி இருக்குது. புது சீசன் ஆரம்பித்த நிலையில் செஃப் வெங்கடேஷ் பட் இதில் இடம்பெறலை அப்படிங்கிற மாதிரியாக ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். அதை தொடர்ந்து சன் டிவியில் அவர் வரப்போகிற நிகழ்ச்சியோட ப்ரோமோ கூட ரீசெண்டாக வெளியாகி இருந்துச்சு. இது சும்மா இருந்த வாய்க்கு அவள் கிடச்சது போல் ஆயிடுச்சு. அப்படி என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரியா ஒவ்வொருத்தங்களுமே பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட்டோட வாயை கலர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல முதல் எபிசோடு ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றது. அதாவது அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சப்போ யாரும் வெங்கடேஷ் பட் இல்லை அப்படிங்கிறத வாய் வார்த்தையாக கூட ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யலை. ஒருவேளை இது சேனலோட கண்டிஷனாக கூட இருக்கலாம். ஆனால் சோஷியல் மீடியா பக்கத்தில் கூட யாருமே இது குறித்து பேசலை. இதை ரசிகர்களுமே வெங்கடேஷ் பட் கிட்டையே கேள்வியாக கேட்டுட்டு வந்தாங்க. அதுக்கு பதிலளித்த அவர் உண்மை வெள்ளும் இந்த மாதிரியாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் சன் டிவியில் வரப்போகிற டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு ரசிகர்களினுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் கேட்டிருந்தார். இதுக்கு சிலர் வாழ்த்து சொல்லியிருந்தாலும் பல ஆடியன்ஸ் நெகட்டிவான விமர்சனங்களை தான் கொடுக்குறாங்க. விஜய் டிவியை விடவும் சன் டிவி அதிக சம்பளம் கொடுக்கறதுனால தான் இவர் விலகிட்டார். அதே போல் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போது ஃபேமஸாக இருக்கிறாரு. அந்த பொறாமையில் கூட இவர் விஜய் டிவியோட ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது போல பேசியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் விஜய் டிவி டிஆர்பியை இறக்க முடியாது இந்த மாதிரியா சில ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. ஆக மொத்தம் வெங்கடேஷ் பட் திடீர்னு போட்டி சேனலுக்கு தாவுனது நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் தேவையில்லாமல் வாயை கொடுத்து இப்போ வெங்கடேஷ் பட் புண்ணாக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் சில ரசிகர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ட்வீட் எல்லாமே பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அண்ட் செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கு இடையில் நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயமே நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக அது குறித்து வெங்கடேஷ் பட்மே ஓப்பன் அப் பண்ணுறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க சாப்பாடு விஷயத்தில் கலாய்த்த வனிதா திருமணத்தை குறிப்பிட்டு அதுக்கு பதிலடி கொடுத்த பிரியங்கா குறித்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம அகெயின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த குக்கு வித் கோமாளி லான்ச் எபிசோட்க்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு குக்ஸ்மே வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் வனிதாவுமே வந்துட்டு வந்திருந்தாங்க. அப்போது வனிதா அந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் சமைச்சு முடிச்சதும் சாப்பாட்டை பிரியங்கா கிட்ட இருந்து பத்திரமா வச்சுக்கோங்க, காலி பண்ணிடுவாங்க பிரியங்கா, இந்த மாதிரியா வனிதா வந்துட்டு பிரியங்காவை கலாய்ச்சி பேசியிருப்பாங்க. அதுக்கு பிரியங்கா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கல்யாண சாப்பாடு எப்போ போட போறீங்க, இந்த மாதிரியா பிரியங்கா பார்த்தீங்கன்னா வனிதா கிட்ட கேட்டு வனிதாவை வந்துட்டு நோஸ் கட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வனிதா கிட்ட எல்லாருமே கேட்குற கேள்வி உங்களுக்கு அடுத்த கல்யாணம் எப்போ அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூஸ் பேட்டிகளில் தான் வந்துட்டு இது குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கோம். இப்போது ஒரு தொலைக்காட்சியிலேயே பார்த்தீங்கன்னா வனிதாவோட அடுத்த திருமணம் குறித்த கேள்வியை வந்துட்டு இப்போ பிரியங்கா வந்துட்டு ஒரு கலாய் மூலியமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.